ப்ரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷினரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாக்டர் அலெக்ஸ். தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்க மலைப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் தான் இந்த டாக்டர் அலெக்ஸ். இவருடைய மிஷினரி பயணம் என்னங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் ஜூபிட்டர் தளத்தில் அடிக்கடி நாங்கள் சொல்கிற விஷயம் அப்படி தான், தேவனுக்காக ஊழியம் செஞ்சவங்க மறைந்து கிடக்கிறவங்களையும், தேவனுக்காக ஊழியம் செஞ்சு விதைக்கப்பட்ட மறந்து போனவர்களையும் நாங்கள் வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இந்த ஜூபிட்டர் தளத்தோட நோக்கம். அதில் நான் இந்த டாக்டர் அலெக்ஸ் அப்படிங்கிறவரை பற்றி இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். கேள்விப்பட்டதுக்கப்புறம் இந்த புக்கில் படித்தேன். இந்த புக்கில் படித்ததுக்கப்புறம் தான் அவரோட மிஷினரி தளம் எவ்வளோ நல்ல அருமையான தேவனுக்கு மகிமையான காரியமாக இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலியமாக உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பல நிகழ்ச்சியான சம்பவங்களை இந்த புக்கில் என்னால் படிக்க முடிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, இவர் ரட்சிக்கப்படாத குடும்பத்திலேருந்து வந்தவர், மெடிக்கல் காலேஜில் போய் படிக்கும்போது அங்கே கடவுளை ஏற்றுக்கிட்டு அவங்க ஒரு மிஷினரி தளத்துக்கு போகிறதுக்காக ஒடிசா போண்டா பழங்குடியினர் மக்கள் அப்படிங்கிற ஒரு மிஷினரி தளத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. அங்கே போனவருக்கு ஒரு ஆண்டவரால் ஏவப்பட்டனால, சரி நமக்கு மருத்துவத்து மூலியமாக வர்ற இந்த வருமானத்தை இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் முதல்ல முடிவு பண்ணியிருக்காரு. ஆனால் ஆண்டவர் பேசும்போது, உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை, நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர் பேசினனால மொத்தமாக ஃபேமிலியோடு போய் அவங்களோட ஐக்கியமானார். ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஏன் இன்னும் நீங்கள் வீடு கட்டலை, உங்கள் பிள்ளைங்கள்லாம் பெரிய ஆளாயிட்டாங்களே, உங்களுக்கு வீடெல்லாம் கட்டிக்க வேண்டியதானே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிற பதில் என்னென்னா, இந்த பூமியில் இருக்கிற வீடு எனக்கு நிலையானதில்லை, அதனால் நான் இருக்கிற வரைக்கும் இப்படி இருந்துட்டு போயிடுறேன், ஆண்டவர் எனக்குன்னு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கல அந்த வீட்டில் நான் பரலோக வீட்டில் போய் நான் தஞ்சமாயிக்கிறேன், எனக்கு இந்த பூமிக்குரிய சொந்தமான வீடுகள் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்ன காரியங்களை இந்த புத்தகத்தில் என்னால் படிக்க முடிஞ்சு. அதே மாதிரி ஏசு கிறிஸ்துனா யார் அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா, அது டாக்டர் அலெக்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இயேசுவை போல வாழ்ந்த ஒரு மனுஷனை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிறப்பு 1968, மறைவு 2017. உன் பணம் எனக்கு வேண்டாம், நீதான் வேண்டும். அவருக்கு வந்த இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு. மனிதனுடைய வாழ்வின் மதிப்பீடு அவன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தான் என்பதை கொண்டு அளவிடப்படுவதில்லை. அவன் வாழ்ந்த காலத்தில் ஆண்டவருக்கென்று என்ன செய்தான், எதை சாதித்திருக்கிறான் என்பதை கொண்டுதான் அளவிடப்படும். டாக்டர் அலெக்ஸ் வாழ்ந்த காலம் 48 ஆண்டுகள் தான். ஆனால் அவர் படைத்த சாதனைகள் மகா மேன்மையானவை. டாக்டர் அலெக்ஸ் ஒடிசா மாநிலத்தில் போண்டா மலைவாழ் மக்கள் மத்தியில் 9 ஆண்டுகள் மருத்துவ மிஷினரியாக பணியாற்றினார். அதன்பின் அவரும் அவருடைய துணைவியார் ஹானாவும் இருவருமாக இன்றைய சமுதாயத்தின் இன்றி அமையாத பணியாகிய வேத அடிப்படையிலான குடும்ப ஆலோசகராக, வாலிபர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணும் ஆலோசகராக, ஆலோசகர்களை உருவாக்கும் நற்பணியை செய்தனர். இன்று அவர்கள் அளித்த பயிற்சியின் காரணமாக நூற்றுக்கணக்கான ஆலோசகர்கள் உருவாக்கப்பட்டுள்ளனர். டாக்டர் அலெக்ஸ் அவர்களின் சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகிலுள்ள மலைப்பட்டி என்ற கிராமம். கிறிஸ்துவை அறியாத குடும்ப பின்னணியில் பிறந்து வளர்ந்தவர். படிப்பில் நல்ல ஆர்வம் காட்டி நல்ல மதிப்பெண்கள் பெற்றபடியால் 1985 ஆண்டு மதுரை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். மருத்துவக் கல்லூரியில் உள்ள மூத்த மாணவர்களின் ஒழுக்க நெறியற்ற செயல்களை கண்டு வருந்தினார். அவர்களோடு இவரால் ஒத்துப்போக முடியவில்லை. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார் என்ற வசனத்திற்கு ஏற்ப கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். மருத்துவக் கல்லூரியில் சில கிறிஸ்துவ மாணவர்கள் சேர்ந்து ஜபக்குழு ஒன்றை நடத்தி வந்தனர். அவர்கள் டாக்டர் அலெக்ஸை அணுகி பாவங்களை மன்னித்து பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவை அவருக்கு அறிவித்தனர். அவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். கல்லூரியில் சினிமா படங்கள் திரையிடும் போது அல்லது ஏதேனும் கலை நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த ஜபக்குழுவினர் அதில் கலந்து கொள்ளாமல் அவர்கள் அந்த நேரத்தில் கூடி ஜெபித்து வந்துள்ளனர். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று வேதத்தில் வாசிப்பது போல, கர்த்தருக்கு பயந்து வாழும் ஒரு சிறு கூட்ட வாலிபர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்துள்ளார். அதில் டாக்டர் அலெக்ஸும் ஒருவர். மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் இந்திய நற்செய்தி மாணவர் மன்றம் குழுவினர் டாக்டர் அலெக்ஸ் உட்பட சில மாணவர்களை அருட்பணிகளை பார்வையிட ஒடிசா மாநிலத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு போண்டா மலைவாழ் மக்கள் மத்தியில் நடக்கும் மிஷினரி பணிகளை பார்வையிட்டுள்ளனர். எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் போக்குவரத்துக்கான வழித்தடங்களோ மின்சாரமோ சரியான உணவு வசதிகளோ இல்லாத மலைகளில் வாழும் அந்த மக்களுக்கு மருத்துவ வசதியும் சுகாதார வசதியும் அரசாங்கமே செய்ய முடியாததை தமிழ்நாட்டிலிருந்து சென்ற மிஷினரிகள் செய்து கொடுத்து அந்த மக்களோடு வாழ்ந்து அந்த மக்களின் அன்பை பெற்றுள்ளனர். டாக்டர் அலெக்ஸ் அவர்கள் தேவையில் இருக்கும் அந்த மக்களையும், கடினமான சூழ்நிலைகள் மத்தியில் செய்யப்படும் மிஷினரி பணிகளையும்,
கண்டு மிகவும் வியந்தார். அப்பணி இவரை மிகவும் கவர்ந்தது. அப்பொழுது ஆண்டவர், இதுதான் உனது பணித்தலம் என அவருடைய ஆழ்மனதில் கூறியுள்ளார். எனினும் அவர் அப்பொழுது அவ்வளவு கருத்தூன்றி எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் டாக்டராகி சம்பாதிக்கும் பணத்தில் பெரும்பகுதி இந்த போண்டா மக்களின் நற்பணிக்கு கொடுக்க வேண்டுமென்று தீர்மானம் செய்தார். மருத்துவ படிப்பை முடித்து திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம் கிறிஸ்தவ ஐக்கிய மருத்துவமனையில் சேர்ந்தார். அந்த காலகட்டத்தில் இயேசு அவரோடு இடைப்பட்டார். உன் பணம் எனக்கு வேண்டாம், நீதான் வேண்டுமென்று அழைத்தார். போண்டா மலைக்கு சென்றிருந்த போது இதுதான் உன் பணித்தளம் என்று ஆண்டவர் சொன்னதை நினைத்து பார்த்தார். அப்போஸ்தலானிய பவுலை இயேசு சந்தித்த போது, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்தது போல டாக்டர் அலெக்ஸ் மிஷினரி பணிக்கு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தார். பெற்றோரின் எதிர்ப்புக்கு மத்தியிலும் மருத்துவ பணியை விட்டுவிட்டு மிஷினரி பணி செய்ய ஒடிசா சென்றார். ஒடிசாவின் முன்னோடி ஊழியர்களான ராக் பாலும் அவர் மனைவி டாக்டர் ஐரிஸ் பாலும் போண்டா மக்களுக்காக போண்டா மலையின் அடிவாரத்தில் உள்ள முண்டிக்குடா என்ற சிற்றூரில் சிறு மருந்தகம் நடத்தி வந்தார்கள். அவருடன் சேர்ந்து அங்கே 3 ஆண்டுகள் மருத்துவ பணியாற்றினார். வாகன வசதி இல்லாத அந்த நாட்களில் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் நடந்து சென்று போண்டா மக்களை சந்தித்தார். 1994 லாம்டா புட்டில் உள்ள ஆஷா கிரண் மருத்துவமனையின் சார்பாக போண்டாமலையில் தங்கி மருத்துவ பணியை தொடர்ந்தார். அந்த பணித்தளத்தை காண சென்றிருந்த ஜெயராஜ் மோசஸ் குடும்பத்தினர், போண்டா மக்கள் தங்களது நெருங்கிய உறவினர்களுக்கும் மேலாய் எவ்வளவாய் டாக்டர் அலெக்ஸை நேசிக்கிறார்கள் என்பதை கண்டபோது வியப்பில் அதிர்ந்து போய்விட்டதாக தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதே அன்பின் காட்சியை பலரும் கண்டு வியந்துள்ளனர். அந்த மக்களோடு மக்களாக இணைந்து பல அசௌரியங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு வாழ்ந்த அந்த மக்களின் நன்மதிப்பை பெற்றுக்கொண்டார். ஒருமுறை பணித்தளத்தை பார்வையிட வந்திருந்தவர்கள் போண்டா கிராமத்திற்கு வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து திரைப்படத்தை திரையிட்டனர். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த காட்சியை மக்கள் மீது மிகுந்த இரக்கமும் அன்புள்ள அவரை மக்களின் பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு மன்னித்து மக்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து பரலோகத்திற்கு வழிகாட்டி அவரை கொடியவர்கள் கொன்றுவிட்டனர் என்று விவரித்துள்ளனர். இதை கேட்ட வயது முதிர்ந்த ஒரு போண்டா பெண், இப்படிப்பட்ட மனிதர் என்றால் அது டாக்டர் அலெக்ஸாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணி அவர் மருத்துவ பணியாற்றும் இடத்திற்கு அழுது கொண்டே ஓடியதாம். அங்கு டாக்டர் அலெக்ஸை உயிரோடு கண்டதும் அவளுக்கு பெரிய மகிழ்ச்சி. கொடியவர்கள் உன்னை கொன்றுவிட்டதாக சொன்னார்கள், நீ ஜீவனோடு இருக்கிறாயே என்றார்கள். அம்மக்களுக்கு இயேசுவை தெரியாது, ஆனால் டாக்டர் அலெக்ஸை தெரியும். அவரில் அம்மக்கள் இயேசுவை கண்டார்கள். ஆசிரியையாக பணியாற்றி கொண்டிருந்த ஹேனாவை 1996 திருமணம் செய்தார். டாக்டர் அலெக்ஸ் போலவே மிஷினரி பணி ஆர்வமுள்ள அவர்களும் போண்டா பணித்தளத்தில் அம்மக்களுக்கு கல்வி அறிவை புகட்டும் பெரும் பணியை செய்தார்கள். சகோதரி ஹேனா அவர்களுடைய மொழியை தெளிவாக கற்றறிந்தார்கள். அவர்கள் மருத்துவ உதவி பணியாளராக மாத்திரமல்ல, போண்டா மக்களுக்கு ஒரு துவக்க பள்ளியையும் ஆரம்பித்தார்கள். அப்பள்ளியும் வளர்ச்சியடைந்து 15க்கும் மேற்பட்ட போண்டா குழந்தைகள் 10ஆம் வகுப்பு முடிக்கவும் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி அறிவூட்டும் பெரும் பணியையும் சாதித்திருக்கிறார்கள். ஆண்டவர் எப்படி ஒரு ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறார் என்று பாருங்கள். 2004-2006 பெங்களூர் வேதாகம கல்லூரியில் மாஸ்டர் இன் கிறிஸ்டியானிட்டி பட்டம் பெற்றார். தொடர்ந்து மிஷினரி பணித்தளங்களுக்கு சென்றார். டாக்டர் அலெக்ஸும் அவரது துணைவியார் ஹேனாவும் அவர்களது மொழியை மிக தெளிவாக விளங்கிக் கொண்டு வேதத்தில் 4 சுவிசேஷங்களையும் அவர்களது மொழியிலேயே மொழியாக்கம் செய்து அவர்களது தாய்மொழியிலேயே வேதத்தை தயாரித்து கொடுத்தது மிகப்பெரிய சாதனையாகும். கணவன் மனைவி இடையே அற்ப காரியங்களிலும் ஏற்படும் பிரிவினை, அதன் விளைவாக ஏற்படும் திருமண முறிவுகள், வாலிபர்களை பால்படுத்தி கொண்டிருக்கும் நெறிகேடான பழக்கங்கள் இன்றைய சமுதாயத்தை உலுக்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்து டாக்டர் அலெக்ஸ் சிந்திக்கலானார். அவரும் அவரது மனைவி ஹேனாவும் இதை குறித்து திட்டமிட்டனர். ஒட்டஞ்சத்திரம் கிறிஸ்தவ ஐக்கிய மருத்துவமனையை மையமாக கொண்டு பணியை தொடர்ந்தார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்ற இயேசுவின் வார்த்தையின்படி அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக செயல்பட்டனர். 100க்கணக்கான குடும்பங்களை சமாதானத்தின் ஆளுகைக்குள் கொண்டு வந்தார்கள் என்றால் அது மிகையாகாது. அதே போல வாலிபர்களின் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அவர்களது மனதை கேடுகளிலிருந்து திருப்பும் பெரும் பணியை செய்தார்கள். குடும்ப பிரச்சனைகளில் தீர்வின் அவசியத்தையும் அவசரத்தையும் உணர்ந்து இப்பணி விசாலமடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பயிற்சி மையங்கள் உருவாக்கி இப்பணியில் ஆர்வமுள்ளோரை ஒருங்கிணைத்து ஆலோசகர்களை உருவாக்கி பெரும் பணியை செய்து கொண்டிருந்தார். 100க்கணக்கான நல் ஆலோசகர்களை உருவாக்கியுள்ளார். இப்பணி எவ்வளவு மகத்தானது என்பதை மக்கள் உணர்கிறார்கள். அருட்பணியாளர் ஆதரிப்போர் அறக்கட்டளை MUT
மிஷினரிகளை பயிற்றுவிக்க இவர்களை பயன்படுத்தி கொண்டது. சில மாதங்களுக்கு முன் நண்பர் ஒருவர் டாக்டர் அலெக்ஸிடம், பிள்ளைகள் பெரியவர்கள் ஆகிவிட்டனர், உங்களுக்கென்று ஒரு சொந்த வீடு வேண்டாமா என்று கேட்டுள்ளார். எனக்கு வீடு கட்டப்பட்டு வருகிறது, வேலை முடியும் தருவாயில் உள்ளது, விரைவில் குடியேற வேண்டிதான் என்று அந்த நண்பருக்கு பதிலளித்துள்ளார். நண்பர் மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்கே கட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டுள்ளார். பரலோகத்தில் என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் மேலே கையை உயர்த்தி காட்டியுள்ளார். அவரது நம்பிக்கை எவ்வளவு மேன்மையானது என்பதை சிந்தித்து பாருங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அந்த நித்திய வீட்டை குறித்து நம்பிக்கை நமக்கு எப்படி இருக்கிறது? பணியிலேயே மரணத்தை சந்திப்பது என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, டை வித் ஒன்ஸ் பூட்ஸ் ஆன். இது இராணுவத்தில் வழக்கில் உள்ள ஒரு சொற்றொடர் ஆகும். டாக்டர் அலெக்ஸ் அப்படிப்பட்ட மரணத்தை தான் சந்தித்தார். 5/5/2017 கோத்தகிரியில் எவாஞ்சலிக்கல் யூனியன் ஒழுங்கு செய்திருந்த குடும்ப கருத்தரங்கில் கலந்து கொண்ட வேளையில் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டும் பயனின்றி தான் நேசித்த இயேசுவோடு சேர்ந்து கொண்டார். மறுநாள் 6/5/2017 ஒட்டஞ்சத்திரம் கிறிஸ்தவ ஐக்கிய மருத்துவமனை சிற்றாலயத்தில் அவருடைய அடக்க ஆராதனை நடந்தது. அவரது துணைவியார் ஹேனா, அன்பு பிள்ளைகள் சோஃபி, ஸ்வீட்டி, அவர் குடும்பத்தினர், அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமேன்.